போங்க போங்க போறீங்க கரெக்டா பிரேக் பேடு போயிடுச்சா அப்போ பிரேக் பேடுக்கு என்ன பண்ணுறது ஸ்டார்டிங் ட்ரபிள் சரி பண்ணி கொடுத்துட்டேன் பிரேக் இப்போ மாற்றணுமா வாங்கண்ணே வாங்க நீங்கள் வந்தீங்க என்ன கொடுக்குற மாதிரி உன்னை நம்பி வண்டி எடுத்துட்டு போனதுக்கு என்ன ஆச்சு தெரியுமாயா? பிரேக் பிடிக்குது இல்ல? பிரேக் பிடிக்குது. வண்டி நல்லா போயிட்டு இருந்த அடையாறல இருந்து திடீர்னு கவர்னர் மாளிகை வாசல் ஆஃப் ஆயிருச்சு. ஆஃப் ஆயிருச்சா? இங்க இருந்து போலீஸ் வரல இன்னது தீவிரவாதி நினைச்சு செருப்பு அடிச்சாங்க. அங்கே வண்டி நிறுத்திங்க நீங்க. அங்க நான் நிறுத்துறேன். வண்டி நின்றுச்சு. நான் என்ன பண்ணணும்? வண்டி நின்றுச்சா? நிக்காதே. நின்றுச்சு. பிரேக் சரி பண்ணீங்களா இல்லையா? பிரேக் கரெக்டா நின்னுச்சா இல்லையா? நின்னுச்சு. பிரேக்ல வொர்க் ஆகுது. பாத்தீங்களா? பிரேக் வொர்க் ஆகுது. உங்க கார் வொர்க் ஆகுது. ஆஃப் ஆகுது. தெரியலையே. இப்ப ஸ்பார்க் பிளக் எதுவும் போயிருக்குமோ? அண்ணா. வண்டி ரெண்டு நாளானே ஆயில் சைட் ஸ்டாண்ட் போடல அப்படியே ஒழுகுது இன்ஜின்ல இருந்து பேக்கிங் சரியா இல்ல பேக்கிங் சரியா இல்லையா ஆமாண்ணே சரி ஐயோ பெரிய வேறானே அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் ரெண்டு நாள் முடிச்சிடறேன் ஆபீஸ் போகணுமே வண்டி நான் ஆப்டேல முடிச்சிடறேன் எனக்கு வண்டி ஆபீஸ்க்கு போகணும் ஏதாவது பண்ணி எல்லாரும் டீ குடிச்சிட்டு வாங்க டீ குடிச்சிட்டு வரணுமா நான் மாத்தி வச்சிடறேன் பார் பிளக் பிரேக் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஒண்ணுல முடிச்சாங்க போங்க சரி கழட்டி இங்க மாட்டிடலாம் இங்க கழட்டி இங்க வச்சிடலாம் இல்ல கலட்டி எங்க மாட்டுறது இங்க மாட்டு இங்கயா ஏண்டா எங்களை எல்லாம் டீ குடிக்க போக சொல்லிட்டு இந்த வண்டியில இருந்து இங்க மாட்டுறது இங்க இருந்து அங்க மாட்டுறது இப்படிதான் ஓடிக்கு இருக்கு இல்லையே இங்க பாரு நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எங்களுக்கு தெரியாது இது எல்லா பார்ட்டையும் புதுசா வாங்கி தர புதுசா வாங்கி காசு உன் காசை போட்டு வாங்குற இல்ல ஏன் ஏன் அவசரப்படுறீங்க அப்புறம் உங்களுக்கு காசு கம்மியாகணும் தானே இப்ப கழட்டி கழட்டி மாத்தி போடுறேன் உங்களுக்கு புதுசு வேணும்னு சொன்னா புதுசு போடுவேன் நானு போடணும் அவ்வளவுதானே உங்களுக்கு போடணும் போய் சாப்பிட்டு வாங்கினே சாப்பிட்டு ஃபோன் எடுக்க மாட்டானே ஹலோ ஹலோ அண்ணே தம்பி சொல்லுப்பா அண்ணே கடையாண்ட தான் நிக்கிறேன் உங்களை ஆளே கண்ணா எங்கண்ணா போனீங்க உன் வண்டியா பா பாத்துட்டு இருக்கேன் ஏன் வண்டியா பாத்துட்டு இருக்கீங்களா இதான் பாக்கலாம்னு போயிட்டு இருக்கேன் பா கடையா அடைச்சிருக்கு எங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கலாம்னு பண்ண சஸ்பென்ஷன் போயிடுச்சுல வண்டியில ஆமா சஸ்பென்ஷன் முன்னாடியும் காலி முன்னாடியும் காலி ஐயோ அது ஒண்ணுமே சொல்ல முடியாது உட்காந்து டப்பு 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 அடிக்குது அடிக்குதா இப்படியே விட்டேன்னு வச்சுக்க ஸ்பிரிங்கும் போயிரும் ஸ்பிரிங்கும் போயிருமா ஆமா எங்க நான் போயிருக்கீங்க ஸ்பேர் பார்ட் வாங்க பாண்டிச்சேரி போயிருக்கேன் பா எது பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி வந்திருக்கேன் ஏன்னா பாண்டிச்சேரி போய் நீ வாங்குவ சென்னையில இல்லாத ஸ்பேர் பார்ட்ஸா இல்ல ஃபேமிலியா ஃபேமிலியா போறேன் ஃபேமிலியா போயிருக்கீங்களா சரிண்ணா 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 ஓகேண்ணா சரிப்பா நம்ம வண்டி உள்ளே ஏத்தி பாட்டுட்டீங்களோ ஆளு வண்டியே காணாமேனா அதான் போயிட்டு இருக்கேன் இது அதுல போயிருக்கியா ஆமா பாண்டிச்சேரிக்கா பாண்டிச்சேரி போ ஒரு வேலையா போறேன் போயிட்டு வரும்போது அப்படி ஸ்பேர் பார்ட் வாங்கிட்டு வந்துறேன் ஸ்பேர் பார்ட் வாங்கி இருக்கியா ஆமா யோ அந்த வண்டில ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயே போச்சுன்னு சொன்னா ஐயோ சஸ்பென்ஷன் மட்டும் போல ஸ்பிரிங்கும் போ போது ஐயோ எல்லாம் ஒரே வீல் நீ மட்டும் தான போற இல்ல இல்ல அத ஃபேமிலியா போறேன் ஃபேமிலியா போயிருக்கியா ஆமா ஒண்ணும் கவலைப்படாதப்பா வீல் தான் பெண்ட் ஆகிட்டு இருக்கே நானே சரி பண்ணிடுறேன் தம்பி தம்பி ஹலோ ஹலோ தம்பி அண்ணே பொழச்சிட்டீங்களா நான் பொழச்சிட்டேன்ப்பா எனக்கு ஒன்றும் பெரிய அடி கிடையாது சரி என் ஒய்ஃபுக்கு அடியில் எல்லாத்துக்கும் நல்லா சேஃபாக இருக்காங்க ஓகே ஓகே ஃபேமிலியோட எங்கேண்ணா இருக்கீங்க இப்போ ஃபேமிலியோட ஜிஹெச்ல இருக்கேன்ப்பா ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கியா ஆமாப்பா இஷ்டத்தை முடிக்க நான் வரேன்டா வைடா இந்த வரேன்டா வைடா இந்த வரேன்டா பில்லு கட்ட வரியா ஐயா
அண்ணே புது வண்டி வாங்கியிருக்கேன், பக்காட்டி 7000cc. வீட்டுக்கு கூட போகல, நேராக மணியை நட்டா காட்டணும், காட்டினி வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்திருக்கேனே. பார்த்து சொல்லு எப்படின்னு இருக்கு. என்னென்ன தலைய தலையை ஆட்டுற, மைக்ரேனா, சளி பிடிச்சிருக்கா? சரி நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், நீ இதை டென்ஷனாக இருக்க. வண்டியை பார்த்து இப்போ சாவி வச்சுட்டு போகிறேன் வண்டியில். அண்ணா என்ன என்ன என்னென்ன செயின் செயினாக பற்ற வச்சுக்கிட்டே இருக்க, என்னென்ன பிரச்சனை உனக்கு? ஏண்ணே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா? வாழ்க்கை பெரிய பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் எங்கேயாவது வாங்கிட்டியா நீ? காசு எவ்வளோன்னு சொல்லினேன், வண்டி இப்போ விற்றுருவோம். குடும்ப பிரச்சனையா, பொண்ணு தகராறா? அண்ணே ஏதோ பொண்ணு பிரச்சனை தான் நீ என்கிட்ட சொல்ல மாட்டற, பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கழட்டினா திருப்பி மாட்ட தெரில, எப்படி மாட்டுறது, எப்படி மாட்டா செட் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏ தம்பி என்ன படம் இறப்பா பார்த்து உடனே? இல்லை இல்லைண்ணே வேணாம், பக்கத்தில் நல்ல மெக்கானிக் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி போ. சாம யூடியூப்பை பார்த்து என்னன்னு பார்த்துட வேண்டியதான், இது என்ன எப்படி மாட்டுறதுன்னு. ஆ இன்னும் வண்டி ரெடி பண்ணலையா? ரெடி பண்ணுறேன்ப்பா, ஒன்றா பார்த்துட்டு இருக்கேன் நான். நான் வண்டி பார்த்துட்டு இருக்கேன், வேறு தான் வண்டி பார்த்துருக்கீங்க. அடுத்த வண்டி தான் பார்த்துருப்பா. சரி எப்போ வரேன் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு, வண்டியை பாரு எப்படி. எப்போ ரெடி ஆகும் வண்டியை பார்த்தியா? பார்த்தேன். காலைலவா? காலைல வரவா? காலைலவா? காலைல வர. என்ன காலைல வாங்கினா இன்னும் வண்டியை ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கா? வண்டி ஓப்பன் பண்ணிட்டேன்னாங்க பாரு, பட்பட்டாக இருக்கு பாரு, வண்டி சேர்த்து மட்டும் கொடுக்கணும். அங்கே சாயங்காலம் வாங்க, சாயங்காலம். சாயங்காலம் ரெடி ஆகிடும். சாயங்காலம் ரெடி ஆகிடுவான். சாயங்காலம் பார்த்துக்கோங்க, அப்புறம் சாயங்காலம். சாயங்காலம் தான் லாஸ்ட்டு. ஆ சரி. வண்டி நீ அது வரைக்கும் இந்த வண்டியை கொடு. நான் வண்டி தூக்க தூக்க வா. அண்ணா வா 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 அண்ணா. இது அண்ணா தொல்ல ஒல தொல்ல 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 தொல்ல. ஆ பாபா என்னண்ணா இது, இதே போய் இறக்கி போட்டுக்கிறீக்கா? பழைய இரும்புலாம் வச்சு. பழைய இரும்மா? டார்ஜெட் பைக்கு. அது பைக்கா? ஆமா பார்த்தா பழைய இரும்பு மாதிரி தான் இருக்கு. காடு கண்டா வாங்கியிருக்கேன், வாங்கி விட்டு சரி பண்ணி கொடு சரி பண்ணி கொடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். சரி சரி பண்ணு கழட்டினேன், மாட்ட தெரியல, சரி இறக்கி போடுவோம் போட்டுட்டேன். என்னது அதை ஒட்டி அடிச்சிருக்காங்க, பரவாயில்லடாதே தம்பி, சூப்பர்டா சூப்பர்டா. நான் மட்டும் பாராட்ட வந்திருக்காரு போல இருக்கு. கை இவன்தான், இவன்தான் கை கொடுத்துருக்கேன். கை கொடுங்க, கை கொடுங்க. ஏண்டா பெயிண்ட் அடிக்க சொல்லி கொடுத்தா மட்கா தம்பி வச்சிருக்கேன். தம்பி இருங்க 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 சொல்றேன். என்ன ஒரு சண்டை சண்டை என்ன என்ன? இது ஒரு வேலையாது, பெயிண்ட் அடிக்க சொல்லி கொடுத்தா. பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. மட்காட்ல செல்ல டேப் அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. நீ என்ன செல்ல டேப் அடிச்சு உடைஞ்சிருக்கு? செல்ல டேப் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கு. மாத்த வேண்டியது தானையா? அதான் பெயிண்ட் அடிச்சிட்டல்ல, மாத்தி இருக்க வேண்டியது தானையா? பெயிண்ட் அடிச்சு தான் கொடுத்துருக்கேன். என்ன ஒரு நேக்கா இருக்குல்ல. தூக்குடா தூக்குடா.